ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். சென்னை கண்ணதாசன் நகர் பகுதியில் வசித்து வருபவர்கள்தான் பார்த்திபன் சிவகாமி தம்பதியினர். ஆட்டோ ஓட்டுநராக இருக்கும் பார்த்திபனுக்கு இரு மகள்கள் இருக்கின்றனர். இதில் மூத்த மகள் கல்லூரியில் படித்து வருகிறார். இவரது இளைய மகளான பூங்கோதை பெரம்பூர் மாதவரம் நெடுஞ்சாலை பகுதியில் உள்ள சென்னை மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12வது வகுப்பு பயின்று வந்தார். இந்நிலையில் 12வது வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது. இதில் பார்த்திபனது மகள் பூங்கோதை 12வது வகுப்பு பொதுத்தேர்வில் தேர்ச்சி பெற்று மாநகராட்சி பள்ளிகளிலேயே அதிக மதிப்பெண்களாக 578 எடுத்து முதலிடத்தை பிடித்துள்ளார். தேர்வு முடிவை அடுத்து 6வது வகுப்பு முதலே தான் பயின்ற பள்ளிக்கு சென்ற மாணவி பூங்கோதை அவரது வகுப்பறையில் அமர்ந்தபடி நெகிழ்ச்சியாக பேசியுள்ளார். இந்த ஒரு தருணம் தன் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நாளாக அமைந்துள்ளது. நான் படிக்கும்போது ஆசிரியர்கள் மிகவும் உறுதுணையாக இருந்தார்கள். வீட்டில் எந்தவித தடையும் இல்லாமல் பெற்றோர்கள் பார்த்து கொண்டதால் இந்த மதிப்பெண்ணை என்னால் எடுக்க முடிந்தது. எந்த நேரத்தில் சந்தேகம் கேட்டாலும் ஆசிரியர்கள் அதனை தீர்த்து வைத்தார்கள். நண்பர்கள் அனைவருமே உறுதுணையாக இருந்தார்கள் என்று நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் மாணவி பூங்கோதை. 12th பப்ளிக் எக்ஸாமில் 578 out of 600 எடுத்திருக்கேன். ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. அப்பா வந்துட்டு ஆட்டோ டிரைவர், அம்மா வந்துட்டு வீட்டு வேலை செய்கிறாங்க. இந்த ஒரு தருணம் வந்துட்டு என் லைஃப்லேயே மறக்க முடியாத மொமெண்ட்டாக இருக்க போகுது. இதுக்கப்புறம் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க என் டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருமே. மெயின் சப்போர்ட் நலந்தாவேன்னு ஒரு ஆர்கனைசேஷன், அவங்களுமே பண்ணாங்க. எங்களுக்கு வந்துட்டு ஃபண்டு தரதுலேருந்து, எங்களை வந்துட்டு அகாடமிக்ஸில் மோட்டிவேட் பண்ணுறதுலேருந்து, அகாடமிக் கிளாஸஸ் தனியாக எடுக்கிறதுலேருந்து எல்லாமே பண்ணாங்க. ஈவன் கொரோனா டைமில் வந்துட்டு எங்களோட படிப்பு வந்துட்டு ஸ்பாயில் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு எங்களுக்கு மொபைல் ஃபோன்ஸ்லாம் இஷ்யூ பண்ணி கிளாஸஸ் நடத்துனாங்க. 11th 12th வந்தோடனே லேப்டாப்ஸும் கொடுத்தாங்க எங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணோன்னு. ஸோ திஸ் எ பர்சன் மகாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சப்போர்ட்டிவ். நான் எப்போல்லாம் வந்துட்டு நான் டவுனாக இருக்கேனோ, இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு, என்னால் முடியாதுக்கா இந்த மாதிரி, என்னால் மார்க் எடுக்க முடியாதுன்னு நான் டவுனாக ஃபீல் பண்ணணும், அவங்கக்கிட்ட நான் போயிட்டு ஒரு டெக்ஸ்ட் போட்டோன்னே அவங்க எல்லாமே எனக்கு வந்துட்டு மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. த்ரூ அவுட் த ஜேர்னி என்னோடய டீச்சர்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நான் ஆக்சுவலாக நான் எந்த ஸ்ட்ரகிள்ஸுமே ஃபேஸ் பண்ணலை படிக்கிறப்போ, ஏன்னா அந்த ஒரு என்வரான்மெண்ட் வந்துட்டு எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. டீச்சர்ஸ் மெயின் பார்ட், இதில் நான் எப்போ டவுட் கேட்டாலுமே அவங்க சொல்லுவாங்க. நான் ஈவன் அவங்க கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போதோ சரி, இல்லை நைட்டு நான் கால் பண்ணி 10 o'clock எனக்கு ஒரு டவுட் வந்தாலும், மிஸ் எனக்கு இதில் டவுட் இருக்குது, நீங்கள் எனக்கு இது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க ஒரு ஹெசிடேட்டே பண்ண மாட்டாங்க. என்னடா அன்டைமில் கால் பண்ணுறாங்களே அப்படின்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்களே சொல்லுவாங்க, உனக்கு எப்போ டவுட் வந்தாலும் நீ கால் பண்ணு எனக்கு. ஈவன் எனக்கு மார்னிங்கில் கால் பண்ணி என்னை எழுப்பி விடுவாங்க. 4 o'clock 5 o'clockலாம் எழுப்பி விட்டு ஏஞ்சி படிமா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னென்னலாம் தேவையோ, எனக்கு நோட் புக்ஸ், பென், எதெல்லாம் தேவையோ எனக்கு டீச்சர்ஸே ப்ரொவைட் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்களோட செலவில் இருந்து. இது எல்லாமே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும் இந்த மொமெண்ட்டில். இது எனக்கா, இது எனக்கு டிசர்வ்டே இல்லை. இது எல்லாருமே வந்துட்டு எல்லாருமே பண்ணதுனால தான் நான் இந்த பிளேஸில் இன்றைக்கி இருக்கேன். யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணனா நான் கண்டிப்பாக நான் இந்த பிளேஸில் இருக்க மாட்டேன். எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. மெயினாக நிறைய பேர் எனக்கு, ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்லணும் என் ஃப்ரெண்ட்ஸில், ரொம்ப மெயினாக நேத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட், என்னோடய பெஞ்ச்மேட். ஆக்சுவலாக நான் எப்போல்லாம் இல்லை நான் படிக்கல எனக்கு என்னால் இன்றைக்கி முடியாது, நான் வீட்டுக்கு போய் படிக்கிறேன் அப்படின்னு நான் ஸ்கூலில் சொன்னாலுமே, நீ இப்போ படித்து முடிக்கிற, நீ படித்து என்கிட்ட ஒப்பிக்கிறேன் அப்படின்வாங்க. ஸோ அது ரொம்பவே எனக்கு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ரெண்டு பேருமே ஒன்றா தான் இருப்போம். ரொம்ப அந்த மார்க் விஷயம், நாங்கள் வந்துட்டு ஸ்டடீஸை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். என்ன தான் ஸ்கூலில் வந்துட்டு கல்ச்சுரல்ஸ் இல்லை வேறு எந்த ப்ரோக்ராம் நடந்தாலும் நாங்கள் அதில் பார்ட்டிசிபேட் அவ்வளவு பண்ணலை 12th. ஸோ ஃபுல் ஃபோக்கஸ்டும் வந்து ஸ்டடீஸில் நாங்கள் போட ஆரம்பித்தோம். ஸோ ரெண்டு பேரும் மாற்றி கேட்டுப்போம், ரெண்டு பேரும் மார்னிங் எழுந்து படிக்க ஆரம்பித்தோம், ரெண்டு பேரும் ஷெட்யூல் போட ஆரம்பித்தோம். எக்ஸாம் வரத்துக்கு ஒரு 2 months பிஃபோரே நாங்கள் ஷெட்யூல் போட்டோம். அந்த ஷெட்யூல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் பக்கத்து கிளாஸ், எல்லா கிளாஸ்லேயுமே இருந்தே எனக்கு சப்போர்ட் கிடச்சிது. நீ பண்ணு, நம்ம பார்த்துக்கலாம். எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி என்னை எழுப்பிலாம் விடுவாங்க, நீ ஏஞ்சி படி, டைம் ஆகிடுச்சு ஏஞ்சிடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பக்கத்து கிளாஸில் இருந்தெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்தும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் இதை நினச்சே பார்க்கல இந்த மொமெண்ட், ஏன்னா நான் 6th நான் இங்கே தான் படிச்சுட்டு இருக்கேன். இந்த பிரியிற நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதா, அது இவ்வளோ சீக்கிரம் வரும் அப்படின்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஈவன் லாஸ்ட் டே வந்து ஸ்கூல் விட்டு போகும்போது கூட யாரை பார்த்தோம் அழலை. பட் இப்போது இந்த கிளாஸில் நான் அகெயின் இங்கே உட்காரும்போது
அகெயின் அந்த ஒரு ஃபன் மொமெண்ட் எல்லாமே வருது. நான் கிளாஸ் லீடராக அந்த சிக்ஸ்த்துலேருந்து இப்போ வரைக்கும், ஸோ அந்த மெயின்டைன் பண்ணுறது, பசங்க கிட்ட பேசுகிறது, அவங்கள படிக்க வைக்கிறது, டீச்சர் இல்லாத டைமில் எப்படி இது பண்ணலாம் அப்படின்றது ஐடியா பண்ணுறது, இது எல்லாமே இதுக்கப்புறம் நடக்காது அப்படின்ட்டு நினைக்கும் போது, என்ன தான் காலேஜ்லாம் போனாலும் ஒரு புது செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, ஆனால் அந்த ஸ்கூலில் இருக்கிற மாதிரி வராது. என்ன தான் நாங்கள் எல்லாருமே ஒன்றா அவ்வளவும் மிங்கிள் ஆகலைனாலும், 12th 4A1 அப்படின்னா அது ஒரு மொமெண்ட், அந்த ஒரு லீடரா எனக்கு அது ஒரு பெருமை. தனது மகளின் சாதனையை பற்றி மனம் திறந்து பேசிய தந்தை பார்த்திபன், படிப்புக்கு காரணமான அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி என்று தெரிவித்துள்ளார். நாங்கள் தான் படிக்கவில்லை, மகள்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். முதலில் தனியார் பள்ளியில்தான் சேர்த்தேன். ஆட்டோ ஓட்டுவதால் இந்த வருமானத்தில் தொடர்ந்து அங்கு படிக்க வைக்க முடியவில்லை. இரண்டாவது மகளை படிக்க வைப்பதற்காக நான் ஓட்டும் ஆட்டோவின் பத்திரங்களை அடமானம் வைத்து கல்லூரியில் சேர்ப்பதற்கான தொகையை திரட்டி வருகிறேன் என்று அவரது தந்தை கூறியுள்ளார். என் பொண்ணு நேற்று வந்து மார்க்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மார்க்கு எடுப்பாங்கன்னு. ஆனால் அவங்க சொன்னாங்க கண்டிப்பாக இந்த மார்க்கை அப்செட் பண்ணிவிடுவோம் அப்படின்னாங்க. சொன்ன மாதிரியே எடுத்துட்டாங்க, எடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை இன்னொரு முக்கியமாக என்ன விஷயம் சொல்லணும்னா, நாங்கள் ரெண்டு பேருமே படிக்கலை, படிக்காதனால என் பொண்ணு எப்படி படிக்க போகிறோன்ற ஒரு மனக்காவலில் தான் இருந்தோம். ஆனால் நான் ஃபஸ்ட்டு இதனால் நாங்கள் படிக்கலைன்னு சொல்லிட்டு கான்வென்ட் ஸ்கூலில் தான் இங்கிலீஷ் மீடியம் சேர்த்தோம். சேர்த்ததுக்கு அப்புறம் என்னால் பணம் கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அப்போ அந்த ஸ்கூலில் சொன்னாங்க, நிறைய பேர் இங்கே இங்கிலீஷ் மீடியம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த சென்னை பேரம்பு மாதவரத்தில் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் அங்கே போய் என் HM கேட்டேன். கேட்டதுக்கு நீங்கள் இங்கே உடனே இட்டுன்னு வந்து இப்போயே சேருங்க டிசி வாங்கிட்டு அப்படின்னாங்க. உடனே சரி, இங்கே முடிஞ்சோடனே டிசி வாங்கி போய் அங்கே எடுத்து சேர்த்தேன். சேர்த்ததோடு அவ்வளோதான், மீதி எல்லாமே அந்த HM டீச்சர்ஸுங்களே நல்லா கைட் பண்ணி இந்த அளவுக்கு முன்னேற்றி கொடுத்துருக்குறாங்க. அதில் கொரோனா டைம்லையும் ஃபோன்லாம் கொடுத்து ஆன்லைன்லேயே வீட்டில் உட்கார வச்சு படிக்க சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் நலந்தாங்கன்னு ஒரு ஃபவுண்டேஷன், அவங்களும் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. படிப்பு சொல்லி கொடுத்துக்கிட்டு நைட்டு 2 மணி வரைக்கும் உட்காந்து படிச்சுன்னு இருப்பாங்க. படித்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுடைய இது ஹேபிட் இன்னும் என்னன்னு தெரில, பார்க்குறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு அந்த அளவுக்கு படிக்க வைக்க முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் போராடினு இருக்கிறேன். இப்போது மதுரையில் இருக்கிற MGR யூனிவர்சிட்டியில் 20,000 ரூபா கட்டி சீட்டு முன்பதிவு பண்ணியிருக்கிறேன். கவர்மெண்ட் எதனா பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு. எங்கோ தெரியல, எனக்கு மனசில் படன்னு அடிக்குது. என்னன்னே தெரியல, பொண்ணு எப்படி காப்பாற்ற போறன்றது தான் அந்த இது தான் மனசில் பயந்துனே இருக்கு. ஏன்னா ரிலேட்டிவ்கிட்ட எந்த சப்போர்ட்டும் கிடையாது. என் பெரிய பொண்ணு அப்படி தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு எக்ஸாம் நீட்லாம் எழுதணும், பாஸும் ஆனால் ஆனால் மெடிக்கல் சீட்டு கிடைக்கல. குழந்தை சாகிற நிலைமைக்கு போனோம். நாங்கள் காப்பாற்றிட்டு தேர்த்தி அப்புறம் பிஃபார்ம் படிமா அதெல்லாம் சொல்லி ரொம்ப அட்வைஸ் பண்ணி படிக்க வச்சு அவ்வளோ ஒரு அளவுக்கு இதாகி வந்துன்னுக்குறா. செகண்ட் இயர் போயின்னு அவளும் ஜெயா காலேஜில். இப்போ இவ்வளோயும் அப்படி தான் நினச்சின்னுக்குறேன். இது வரைக்கும் பணம் எங்கேயோ கிடைக்கல. கேட்ட இடத்துல எல்லாத்துலேயும் கேட்டேன். என் பெரிய பொண்ணுக்கு பேங்க்கில் லோன் போட்டேன், 3 மாதம் ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் இந்த பேங்க்கில் எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. இப்போ ஒரு 50,000 ரூபா வண்டி ரீஃபைனான்ஸ் போட்டு 1,00,000 ரூபாய்க்கு ரீஃபைனான்ஸை போட்டான் காசு கட்டியிருக்கேன். பாதி பணம் தான் கட்டிக்கிறேன், பெரிய பொண்ணுக்கும் கொஞ்சம் தான் கட்டிக்கிறேன், இவளுக்கும் கொஞ்சம் கட்டிக்கிறேன். ரொம்ப சூழ்நிலை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது பண்ணிடுவோம். யாராக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இது இல்லாமல் அவங்க வந்து கவிதை போட்டியெல்லாம் கவிதை பேசுவாங்க அப்புறம் ப்ரைஸ்லாம் வாங்கிக்கிறாங்க. மினிஸ்ட்ரிகிட்ட போயிட்டு ப்ரைஸ் வாங்கிக்கிறாங்க. ரிப்பன் பில்டிங்கில் போய் இது லேப்டாப்பு அந்த மாதிரி சின்ன சின்ன புக் கதை எழுதணுன்றதும் ஆசை இருக்குது அவங்களுக்கு. என்னால் அந்த அளவுக்கு செய்ய முடியல. நான் படிக்க வைக்க தான் என்னால் முடியும். அதுக்கே நான் கஷ்டப்பட்டு தான் உங்களை செய்கிறேன்னு. படித்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க அப்படின்ட்டு இப்போ அவங்க தான் செய்யணும். நிறைய ப்ரைஸ்லாம் வாங்கிக்கிறாங்க. எங்களுக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் எல்லாத்தையும் மூட்டை கட்டி போட்டு வச்சுக்கிறேன் அண்டால். ஆனால் இவங்களும் படிக்கலை, நானும் படிக்கலை. எங்கள் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சேன்றதுல தான் ரொம்ப. டியூஷன் கூட அனுப்பலை, அவங்கள டியூஷன் கூட அனுப்பாமல் தான் இது பண்ணு.
அவன் என்னம்மான்னு கேட்டான். இல்லைப்பா நான் வீட்டில் உட்காந்து படிக்கிறேன்னா, அது இன்னைக்கு கடவுள் கொடுத்த அது ஒரு வரம் சொல்லலாம். அந்த ஸ்கூலில் எச்சம் எல்லாம் சின்ன சின்ன இது எங்கே வேணாலும் கூட்டும் போய் நல்லா இது பண்ணி விட்டாங்க. அந்த நலந்தா ஃபவுண்டேஷனும் டெய்லி நைட்டில் டீச்சர்ஸ் நைட்டு 2 மணி ஃபோன் பண்ணி கேட்டால் கூட உடனே டவுட் சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. பரவாயில்ல, நான் இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று அவங்க இந்த மிஸ்ஸிங் எல்லாம் பார்க்கும்போது அவங்க காலில் ஊந்தலாமான்னு ஆயிடுச்சு. சரி அவங்க எதனா இதாகிட போகிறாங்களே தொட்டம் அப்படியே மனசுக்குள்ளே கம்மு அடைக்கின்னு வந்துட்டேன். இப்போது அவங்களுக்கு இப்போ நான் காலில் விழுந்தது நமஸ்காரம் பண்ணதாகவே இது நியூஸ் பார்த்தானே கூட அவங்க காலில் விழுந்து நான் சம இது வாங்கினா கூட நினச்சிங்கன்னா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க திருவடியில் பணிஞ்சு என் பொண்ணு இந்த அளவுக்கு கொண்டாந்து விட்டதுக்கு, என் பொண்ணு வந்து இந்த மார்க் எடுத்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நாங்கள் எனக்கு 2 பசங்க, நான் 2 பொண்ணு நல்லா படித்து நல்லா மார்க் எடுத்துருக்கா. படிக்கிறது கூட நல்லா நைட்டில் 2 மணி வரைக்கும் அப்படி படிப்பான். நாங்களும் எதுவும் கேட்க மாட்டாங்கள, நல்லா படித்து முன்னுக்கு வந்துருக்குறோம். எனக்கு ரொம்ப நாங்கள் எதிர்பார்க்கல, எதிர்பார்க்காத ஒரு இது சந்தோஷமாக இருக்குது. ஆடவர் உலகம் வீட்டியல் உதயம், உதயம் வீட்டிகள் ஷர்ட்டுகள்.